இன்று நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம், ஆனால் அஞ்ஞான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். அருஞ்ஞானிகள் கொடுத்த மெய்ஞானத்தின் வழியை நாம் இன்றும் அடையவே இல்லை. இன்றைய வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது அனைத்தும் அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நமது காரியத்திற்கு செல்லும் போது நுகர்ந்த உணர்வுகள் ஓ என்று இயக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் வழி நடத்தி சென்றாலும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அதன் உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றன. ஆனால் நாம் இயங்கிய உணர்வுகள் நம் உடலிலே பதிவாகி விடுகின்றது. பதிவின் நினைவே நாம் நுகரப்படும் போது மீண்டும் அந்த உணர்வின் இயக்கமாக நாம் இயக்கப்படுகின்றோம். ஆகவே பார்வதி பஜே, நாம் ஒருவரை பார்வையிலே பார்க்கப்படும் போது அவர்கள் எந்த குணத்துடன் செயல்படுகின்றனரோ, எந்த உணர்வுடன் செயல்படுகின்றனரோ, அந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது நம் உயிர்ப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம்மை அந்த உணர்ச்சியின் செயலாக நாம் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் வருகின்றதுதான் பார்வதி பஜே அரகரா. அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதுக்கும் இயக்கப்பட்டு சம்போ மகாதேவா. ஆக நாம் நல்ல குணங்கள் கொண்டு பார்த்தாலும் அவர்கள் தவறெந்த உணர்வுகளின் தன்மை கொண்டு வரும்போது அது வலிமையாகின்றது. ஆக நமது சாந்த குணங்கள் அடிமையாகி வருகின்றது, நுகர்ந்த உணர்வுகளோ வலிமையாகி இது ரெண்டையும் கலந்து நம் உயிரிலே பட்டத்தன் அந்த உணர்ச்சிகளை அது உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். நான் பார்வதி பஜே அரகரா சம்போ மகாதேவா என்பதும் நாம் நுகர்ந்த உணர்வுகளை எப்படி இயக்குகின்றது என்பதனை இங்கே தெளிவாக நமது சாஸ்திரங்கள் காட்டப்படுகின்றன. நாம் நுகர்ந்ததோ சக்தி, நுகர்ந்த உணர்வோ அதை சக்தி, நுகர்ந்த உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்து அணுத்தன்மை அடைந்துவிட்டால் சிவம். அணுவின் மலமாகும் போது நம் உடல் சிவம், அணுத்தன்மை அடையப்படும் போது நமக்குள் அணுவும் சிவம், அணுவின் மலமாகும் போது நமது உடலும் சிவம். பல அணுக்களின் மலமாகிதான் நம் உடலாக மாறுகின்றது. நல்ல அணுக்களின் மலமாகும் போது உடல் மகிழ்ச்சி ஆகின்றது. தீமையின் உணர்வுகள் அணுக்கள் நமக்குள் வளைந்து அது மலமாகும் போது உடலே வேதனையும் வெறுப்பும் இந்த உடல்களிலே அழுகிய நிலைகள் கொண்டு வருகின்றது, பல பொன்கள் வருகின்றது. ஆக பலவிதமான உணர்வுகளை நம் உடலிலே ஊட்டி விடுகின்றது. தவறு செய்தது யார்? நமது கண்கள் பிறருடைய உணர்வுகளை பார்க்கத்தான் செய்கின்றது. அவன் நல்லவனா கெட்டவனா என்று அறிவது இந்த கண்கள். அவன் உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வை நுகரச் செய்கின்றது, உயிரிலே படுகின்றது, இந்த உணர்ச்சி கொண்டு இயக்குகின்றது. அவன் தவறு செய்கின்றான், நமக்கு அல்லது பணி செய்கின்றான், பிறருக்கு துன்பம் செய்கின்றான் என்ற உணர்வை அறிய செய்கின்றது நமது கண்கள். ஆக தவறென்று நிலைகள் வரும்போது நாம் தப்பிச் செல்லும் உணர்ச்சியும் ஊட்டுகின்றது நம் உள் உணர்வு நம் உடலுக்குள். அவன் தீங்கானவன், அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வுகள் நம் உடலை உருவாக்கிய உணர்வின்மை தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த உணர்ச்சி ஊட்டுகின்றது. ஆக ரெண்டு உணர்ச்சியும் உயிரிலே மோதும் போது குருஷேத்திரப்போர். நம் உயிர் உடலுக்குள் இணைத்து அனைத்துக்கும் உயிரே குருவாக இருக்கின்றது. ஆகவே நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் ஒவ்வொரு நொடியிலும் குருஷேத்திரப்போர் வழி நடத்திக் கொண்டே இருக்கின்றான் இந்த கண்கள். அதான் அந்த கண்ணன். குருஷேத்திரப்போர் யார் வழி நடத்துறது? அந்த கண்ணன் என்றால் அந்த கண்ணன் தான் நமது கண்கள். நாம் நுகர்ந்து அறிந்த உணர்வின் தன்மை எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து அந்த உணர்வுக்கொப்ப மனிதனை உருவாக்கிய
நிலை கொண்டு இவை அனைத்துக்கும் நம் உயிரியை குரு என்ற நிலையில் நாம் மதித்து நடத்த வேண்டும். நாம் ஒரு குரு நமக்கு நல்லதை செய்தால் அந்த குருவை மதித்தால் அந்த குருவின் நிலையில் நமக்குள் அவன் ஒளியாக உணர்வாக அறிவாக நமக்கு தெளிவாக உணர்த்தும் இந்த உயிரை நாம் மதிப்போம் என்றால் பிறதோ தீமையின் உணர்வை நம் உள்புகாது தடுக்கும் சக்தி கிடைக்கும். ஆகவே நாம் தவறு செய்யவில்லை, தவறு செய்கிறான் என்ற கண் கருவளி ருக்மணி பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ அவன் உடலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் கவர்ந்து பரமாத்மாவாக மாற்றுகின்றது. பரம் என்பது நமது பூமி. இந்த உணர்வுகள் இந்த பூமியிலே படரப்படும் போது பரமாத்மா, அதுக்கு ஆத்மா. தாவர இனங்கள் தன் சத்தின் தன்மை வெளிகின்றது, சூரியன் கவர்ந்து பரமாத்மாவாக மாற்றுகின்றது. இந்த பரத்துக்கு ஆன்மாவாக மாற்றுகின்றது. இப்ப எந்த செடியில் விளைந்ததோ அந்த வித்தை நிலத்தில் பதிவு செய்தால் இந்த பரமாத்மாவிலிருந்து இருந்த அந்த சத்தை அந்த வித்து தன் இனத்தின் தன்மை கவர்ந்து விளைகின்றது. இப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்று உற்று பார்த்தால் ஊழ் வினை என்ற வித்தாக நமக்கு வினையாக பதிவாக்கி விடுகின்றது. அப்ப அந்த தவறு செய்தன் உணர்வின் தன்மை அந்த பரமாத்மாவில் இருக்கின்றது. ஆனால் அந்த தவறு செய்தன் உணர்வென்று நாம் தப்பி சென்றாலும் பதிவான உணர்வு நமக்குள் வித்தாகிறது. ஆக ஒவ்வொரு நிமிஷமும் தவறு செய்வோம் என்ற உணர்வை நாம் அறிய செய்கின்றது. அதை எச்சரிக்கையாக இருக்கவும்படியும் செய்கின்றது நமது ஆறாவது அறிவு. தவறென்று உணர்ந்த பின் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்ச்சிகளை ஊட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து நாம் எப்படி தப்புவது? இதற்கு உபாயம் வேண்டும் அல்லவா? தவறு செய்வன் உணர்வு நமக்குள் நுகர்ந்த பின் உயிரியே தான் படுகின்றது. இந்த உணர்ச்சியில் நம் உடல் முழுதும் படர்கின்றது. எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் வருகின்றது. ஆனால் இந்த உணர்ச்சியில் உடல் முழுதும் படவி இயக்கினாலும் நம் இரத்தங்களில் ஐக்கியமாகி விடுகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் இரத்தத்தில் கலந்து நமது உடலாக மாற்றிக்கொண்டே சிவமாக மாற்றிக்கொண்டது. நுகர்ந்தது சக்தி, உறைந்தது சிவம். எந்த நிலையில் நமது ஞானிகள் தெளிவாக கண்டுணர்ந்தனரே, ஆதி முதல் அகசியம் கண்டுபிடித்தான், அதன்பின் பலரும் பல வகை எழுத்தனர். அதன் வழி நமது குரு அது எழுத்தார், உண்மையின் இயக்கத்தை உணர்ந்தான், மனிதன் தீமையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்ற நிலையை உணர்ந்தான். அப்போதுதான் என் குருநாதர்கிட்ட நான் கேட்டுக்கிறதுக்காக ஒரு சமயம் அவர் போஸ்டில் தட்டிட்டு இருக்கிறார். தட்டிட்டு இருக்க போகும்போது என்ன சாமி போஸ்டர் தட்டுறீங்க, எல்லாரும் பைத்தியம் இல்லை உங்களுக்கு சொல்றாங்க, எல்லாரும் உங்களை பைத்தியம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்ன அப்பதான் அதை சொல்லுகின்றார். நான் எல்லோரும் நல்லவனாக வேண்டும் என்று பித்துப்பிடி தலைகின்றேன், ஆனால் இந்த உடலை பற்று வைக்கவில்லை. அந்த அருள் அவனுக்கு கிடைக்க வேண்டும், இருளிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வின் தன்மை எடுக்கின்றேன். இந்த தத்தும் ஓசை அவன் நல்லவாக வேண்டும் என்று தட்டுகின்றேன். இந்த உணர்வின் செவி வழி கிடைக்கின்றது, உணர்வு என் உயிர் வழி எனக்குள் செல்லுகின்றது. ஆனால் அவனோ என்னை பித்தன் என்று எண்ணுகின்றான். அவன் என் தன் வாழ்க்கையில் அதை பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என்று பித்து விடுத்து அலைகின்றான். இப்ப நான் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், செல்வத்தை தேட வேண்டும், தொழிலை அதிகமாக செல்ல வேண்டும் என்று இந்த பித்தின் உணர்வு கொண்டு அடைக்கின்றான். அதன் நடக்கவில்லை என்றால் ஒன்று கோபிக்கின்றான் அல்லது வேதனைப்படுகின்றான், வெறுப்படைகின்றான். ஆனால் இதேபோல் அவன் உணர்வன் பித்தனாகும் போது நல்லது எது கெட்டது என்று அவன் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படும். இப்ப பித்தன் நானா அவனா? ஆக மனிதனின் வாழ்க்கையில் ஒன்றை நாம் ஒன்று பெற வேண்டும் என்று உணர்வை வளர்த்து வைத்தால்
அதை பெற வேண்டும் என்ற திட்டே பிடிக்கின்றது. அதில் நாம் பெற முடியவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வு வருது. அந்த வேதனை என்ற உணர்வு வந்தால் மனிதனுக்குள் நாம் சிந்தனை இழக்கப்படுகின்றது. சிந்தனை இழந்தால் ஒன்று கோபமாக வருகின்றது. நான் தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கிறேன். கடனை வாங்கின உடனே என்ன செய்ய ஆசையில வாங்குறேன், தர வேண்டும் என்று. அது சரியான நிலையில் அந்த எனக்கு வியாபாரத்தில் கிடைக்கவில்லை என்றால் லாபம் வரும் பொழுதுதான் எண்ணினேன். ஆனால் சந்தர்ப்பம் லாபம் குறைந்து விட்டது. வாங்கினவனுக்கு அந்த காலக்கெடுவுக்கு வட்டி கொடுக்கணும். வட்டி கொடுக்கலன்னா என்ன செய்யறேன், ஐயோ வந்து கேட்பானே என்ன சொல்றது என்ற வேதனை என்ற உணர்வு வருகின்றது. அந்த வேதனை என்ற உணரும் போது நல்லதுதான் எண்ணுகின்றான். வேதனை என்ற உணர்வு எடுக்கும் போது பாலில் கொஞ்சமூண்டு விஷயத்தை போட்டு நாம் அதில் பாதாமியை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், மயக்கம்தான் வரும். பாதாமியோ பாலுடைய சுவைகளையோ பாலின் உணர்வோ பாதாமியின் சத்தையோ நாம் உணர முடிகின்றதா, முடியவில்லை. ஆகவே விஷத்துக்குள் சிக்கிவிடுகின்றது. வளர வேண்டும் என்றால் சந்தர்ப்பம் லாபம் குறையாக இருக்கின்றது. வட்டிக்கு வாங்கணும், கொடுக்கணும். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற இயக்கம் இருக்குது, வரவில்லை என்ற நிலைகள். கொடுக்க வேண்டும் என்ற பித்து இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வரவில்லை என்ற இயக்கம் இருக்கு. அந்த வரவில்லை என்ற இயக்கம் வேதனின் உணர்வை தான் நம்மளுக்கு படுகிறது. அப்ப இது ரெண்டையும் கலந்த பின் இந்த உணர்வின் நினைவுகளை உருவாக்குவது யார், நமது உயிரியதான். அந்த உணர்வின் உணர்ச்சியில் நம்மை அடைந்து இந்த ரத்தங்களை கலந்த பின் வேதனை என்ற உணர்வு நம் ரத்தத்தில் கலந்தோம். ரத்தம் நம் உடல் முழுவதுக்கும் சுற்றுகிறது. நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் சிந்தித்து செயல்படும் உணர்வுகள் விஷம் பட்ட பின் அது மயக்கம் அடையும். சிந்தனை இங்க வருகின்றதா, கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதே சமயத்தில் என்னையா நீங்க இத்தனை நேரத்தில் இத்தனாவது நாள் கொடுக்கணும், 10-20 நாள் ஆகிப்போச்சு, ஏன் காசு கொடுக்கல, அவன் வந்து கொடுக்கன்னு சொன்னீங்க, ஏதோ கஷ்டமா இருக்குன்னு கேட்கல. அதே மாதிரி நீங்க வச்சு நீ ஏமாற்றிடுங்கன்னு அவன் உணர்வு கேட்கும். அவன் காலத்தால் அவன் கேட்டு அந்த உணர்வு வரப்போகும்போது இந்த உணர்வு வருது. அப்ப என்ன செய்யுது, நான் தான் வரலேன்னு சொல்றேனே, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேனே அப்படின்னு சொல்லப்போ நீ கொடுக்குறேன்னு தான் சொல்லிடுறீ, எங்கேயா நீ கொடுக்குறேன் அப்படின்னு இந்த வேதனை உணர்வு வரப்போகும்போது என்ன நடக்கின்றது, எதிர்மலையாக போகும்போது கோபம் எல்லை கிடந்தது. நாம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையும் அவனுடைய அழுத்தமான சொல்லும் ரெண்டும் மோத போகும்போது நாம் சிந்திக்கும் தன்மை வந்து இந்த உணர்ச்சியின் வேகங்கள் ஆக போகும்போது என்ன செய்யும், இந்த உணர்ச்சிகள் நம்ம ரத்த நாணங்களில் கலந்து இது ரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுக்கும் சுத்த போகும்போது நல்ல அணுக்களுக்கும் இந்த காரண உணர்ச்சிகள் பேசுது, கண்ணு செவந்து போகும், உடல் செவந்து போகும். நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஆகி போச்சு அப்படிங்கிற நிலைய. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இன்று செல்வத்தை தேட வேண்டும் என்று பித்திருந்தது, அதன் உணர்வின் நடவடிக்கை என்றால் அதுக்கு பொய் சொல்லாது. இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, அது மாதிரி போய் நீ எதை சொன்னாலும் நீ என்னை ஏமாத்துறது சொல்றேன்னு சொன்ன உடனே என்னையா செய்யணும்னு சொல்லி எத்தனா மாறிடும். யாரு என்ன செய்ய போறேன், வாகன காசு கூட தர்மத்தை மீறி அவனோட சண்டை போறான். இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றோம். அதைதான் உலக மக்கள் எல்லாரும் ஆக வேண்டும் என்று நாம் இந்த போஸ்டை தட்டுகின்றேன், சப்தத்தை எழுப்புகின்றேன், உணரும் நினைக்கிறேன். நீ கேட்ட என்னை நீ ஏன் தட்டுன்னு கேட்டேன், எல்லாரும் என்ன நினைச்சு பைத்தியக்காரன்னு சொன்னேன். இத்தனை பேர் இருக்க நீ ஏண்டா கேட்கிற அப்படின்ற அதைத்தான். இதே போல அந்த பித்தின் தன்மை அவனுடைய வாழ்க்கையில் எங்கே செல்லுகின்றது என்ற நினை ஓட்டுகின்றார். அப்ப அவன் மேல் எப்படி பித்து பிடிக்க வேண்டும், அவன் குற்றியல்கள் செயல்படும் போது அந்த குற்றத்திலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆக குற்றியலை மாற்றிய உணர்வு மனிதனில் உயர்ந்த நிலைகள் பெற்றவன் துருவனை சேர்க்கிறோம். ஆக அந்த உணர்வு வெளிப்படுத்தி அது வெளிப்படுவதை சூரியன் கவர்ந்து வருது. நமது பூமி துருவத்தின் வழியில் நம் பூமிக்குள் பரவச்சு அதை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி இந்த உணர்ச்சி அவன் மேல் பாய்ச்சி
அவனுக்குள் அந்த சிந்திக்கும் ஆற்றல் வர வேண்டும், தெளிவான நிலைகள் வர வேண்டும் என்று உணர்வேற்பாச்சு. சொன்னால் நீ தெளிந்தவனாய் மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுப்பெறுவாய், அருள்வட்டத்தில் வாழ்வாய், நீ நல்லவனாவாய், தெளிவாவாய், தெளிந்திடுவாய், தெளிவாவாய். அவன் அந்த தாய் உணர்வை பார்த்துனா என்னாகும், அவனை திறந்த வலையில். அதைத்தான் குருநாதர் சொல்றான். உலகில் மக்கள் அவர்கள் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒன்று ஆசைப்படுகின்றனர், அது மேலவில்லை என்றால் வேதனைப்படுகின்றனர், அந்த வேதனை என்ற விஷத்தன்மையான சிந்தனை இழக்கின்றனர், தன்னையே தற்கொலை செய்ய முறுக்க முயற்சிக்கின்றான், தன் ஆசையின் நிலை வந்து தன் குழந்தையை கொல்ல எண்ணுகின்றான். ஆகவே தன் பண்புடன் பழகிய நண்பர்கள் குறித்து ஒரு ரூபாய் கொடுத்து கொடுக்கிறேன் இன்னைக்கு நண்பனா இருக்கும்போது நான் துயர்படுறதுமான்னு கேட்கணும், அவனை கொலை செய்யும் உணர்வு அப்ப எத்தனாக மாறுகின்றான். எத்தனா மாறுவது எது, மாற்றுவது எது? அவன் ஆசையின் நிமித்தம் இதை தொடக்க தவறுனால். ஒரு பலாரத்தை சுவையாக செய்து வைத்துக் கொள்கின்றோம், அது மூடாது விட்டுவிட்டால் அதில் தூசிப்படுகின்ற, தூசிப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு விஷத்தின் தன்மை ஒரு பக்கம் வெளிப்படுகின்றது, அந்த காற்றலைகள் வரப்போகுது, இந்த பதார்த்தத்தின் மேல் அந்த விஷத்தன்மை பட்டுவிட்டால் அதை உட்கொண்டால் என்ன செய்யும், சிந்தனை இழக்கப்படும். அப்ப நாம நிச்சயம் யார் மேலேயே அது வெறுப்பான்னா எவனோ வச்சுட்டு போயிட்டாங்கிற நிலையை வச்சிடும். நாம் திறந்து வைத்தோம் இந்நிலையில் விஷயங்கள் இது பட்டதென்று நம்மளுக்கு சிந்தனை வருவதில்லை, பகமை கொண்டவர்களதான் நாம சாடும் நிலை வருவோம். அப்ப அவனின் உணர்வு எடுத்து வேதனைப்படுவானே பாவி உருப்படுவானா என்று நம் ஆலயங்களில் செல்லப்படும்போது நல்ல குணங்களை ஏற்பதற்கு மாறாக நாம் அவன் சாபமிடும் உணர்வுகளே வருகின்றன. அந்த சாபமிடும் உணர்வுகள் அவன் கெட்டு போக வேண்டும் என்ற உணர்வு நாம் நுகரப்படும் போது நமக்குள் அந்த இரத்தத்தில் கலந்து நம்ம நல்ல குணங்களை நிச்சயம் அந்த சாபலைகள் நான் இட்டாலும் அந்த உணர்வுகள் எனக்குள் அத அந்த தீமையின் உணர்வுகளை மாற்றி நல்ல உணர்வுகளை மாற்றிவிடும். சாபத்தின் வழியே முதல்ல எனக்குள் தண்டனையாக சாபமிடும் உணர்வை திக்குமுக்காடி சொல்ல செயல்படுத்த முடியாத நிலை உண்மைதான் என் சொல்லாக வருகின்றது. நான் எண்ணியவன் நான் முதலில் கெடுகின்றேன், கேட்டவன் இரண்டாவது கெடுகின்றான். இது மனிதனின் வாழ்க்கை இப்படி இயங்குகின்றது என்பதனை குரு தெளிவாக்க காட்டுகின்றார். ஆக நாம் இங்கே இருப்போர் தவறு யாராவது செய்கிறோமா என்றால் இல்லை. நாம் நுகர்ந்த சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்ச்சிகள் நம்மை அறியாமை சிந்தனை இழக்க செய்கின்றது, தன்னை காக்க தவறு செய்யும் தன்னையே வந்து விடுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளை நீ தப்புவதற்கு என்ன செய்ய போகின்றாய்? நாம் வினா எழுப்ப வேண்டும். மனிதனின் வாழ்க்கையில் அகசியன் உண்மையின் உணர்வை தாய் கருவிலை பெற்றதனால் நஞ்சை நீக்கும் உணர்வு பெற்றதனால் அவன் ஒவ்வொரு அறிவிலும் நஞ்சை நீக்கி உணர்வின் தன்மை பெற்று அவன் வாழ்க்கையில் திருமணமாகி தன் மனைவிக்கும் சொல்லி மனைவியின் கணவன் சொன்ன நிலையை ஏற்று அவர்கள் இரு உணர்வும் ஒன்றாக்கி வலிமைமிக்க சக்தி பெற்று அந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி எந்த துருவத்தை எல்லையாக வைத்தனரோ அதை நுகர்ந்து இந்த உடலுக்கு பின் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று பூமி கவரும் அந்த எல்லையில் நின்று பூமி கவர்ந்து உணர்வின் தன்மை நம் உடலுக்கு நம் பூமிக்குள் பரவை செய்து அது மனிதன் நுகர்ந்து அதன் உணர்வு கொண்டு அந்த எல்லையை அடைந்து இன்றும் அந்த எல்லையில் இருக்கின்றான் துருவ நட்சத்திரம். அதனால்தான் அவன் துருவ நட்சத்திரம் என்று வைக்கின்றான். நாம் 27 நட்சத்திரம் என்பது பிற மண்டலங்கள் என்று எடுத்தும் 27 உணர்வுகளை எது கவர்ந்ததோ அதன் வழி வளர்தான் அந்த 27 நட்சத்திரம் என்று. இந்த 27 நட்சத்திரமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் போது வியாழன் கோள் அதை கவர்ந்து அதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் வந்து ரெண்டும் இணைத்து அது ஒவ்வொரு புது அணுக்களாக மாற்றும் சக்தி பெறுகின்றது. ஆகவே சூரியன் தனது நிலைகள் இயக்கினாலும் இது இணைப்பு பாலமாக அந்த வியாழன் கோள் இந்த உணர்வினை இணைத்து விடுகின்றது. இது கிரேதா யுகத்தில் எதன் மத்தியிலே செல்லுகின்றதோ அதை மாற்றுகின்றன. கிரேதா யுகத்தில் என்னும் போது நம் உயிரின் தன்மை உடல்ல பற்றி நம்ம உடல் இருக்கக்கூடிய குணங்களில் இப்ப நாம் சாந்தமாக இருக்கின்றோம். வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின் அந்த வேதனையுமே வலிமை பெறுகின்றது, சாந்தம் என்ற உணர்வை அது செயலற்றதாக மாற்றுகின்றது.
அதன் உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்த பின் நம் உடல் உள்ள சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட அணுக்களையும் இது மாற்றி விடுகின்றது என்பதனை இங்கே காட்டுகின்றார் நமது குரு மா மகர்ஷி ஈஸ்வராயர் உடையவர். எனக்கு உபதேசித்த உணர்வுதான் உங்களுக்குள் இப்போது பதிவு செய்யும். வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பம் நகர்ந்த உணர்வு தவறு உள்ளவனாக மாற்றுகின்றது. ஆக நாம் ஒரு ஆசையில் செல்லப்படும்போது ஆசை நிறைய ஆசையான வேதனை என்ற உணர்வு சுவாசித்து நம்மை அறியாமலேயே அந்த நல்ல உணவுகளை நாம் அழித்து விடுகின்றோம். ஆகவே இப்ப பித்தன் யார் சொல்வார்? அவன் எண்ணிக்கொண்ட உணர்வுகள் கிடைக்கவில்லை என்றால் அவன் பித்தனாகி அவன் ஆசை நிறைய ஆசை ஆகும்போது வேதனை என்ற உணர்வு என்பது சிந்திக்கும் தன்மையாகும். ஒன்று மற்றவனை கொல்ல வேண்டும் என்றான், அதிலிருந்து தப்பு எண்ணும் எண்ணுகின்றான், எத்தனாக மாறுகின்றான். ஆனால் அவனா நுகர்ந்த உணர்வா? இதை இயக்கியது யார்? அதே உயிர்தான். நல்லவன் ஆக்கியதும் உயிர்தான். அவன் சந்தர்ப்பத்தில் நுகர்ந்ததை இயக்கி அவன் குற்ற உள்ளவனாக மாற்றியதும் உயிர்தான். அந்த உணர்வின் தன்மை குற்ற இயல்பு கொண்டு உடலுக்குள் சேர்க்கப்படும் போது உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கும் அதுக்கும் போராகி கடும் நோயாகி இந்த உடலையும் நடிந்து ஆக விஷத்தின் தன்மை கூடும் போது விஷத்தை உணவாக உட்கொள்ளும் தன் உடலாக மாற்றிக்கொள்ளும் ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் எதன் உணர்வின் சத்தோ அதை போல இந்த உடலில் நாம் எடுக்கப்படும் போது நாம் எண்ணியதான் இங்கே உருமாற்றுகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் என்று நமது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். அப்ப நாம் இதிலிருந்து எப்படி தப்போது என்பதற்குத்தான் இதை காலையில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த பேரவுளை பெறுவதற்குத்தான் உனக்குள் பதிவாக்கியோ பதிவை நினைவாக்கு. அந்த காலையில் அதை பெற எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது, அதை உயிர்மையப்படுகின்றது, அந்த உணர்ச்சிகள் இரத்தங்களில் கலக்கின்றது, உன் இரத்தத்தை தூய்மையாக்கின்றது, நல்ல அணுக்களாக மாற்றுகின்றது. உணர்வின் தன்மை ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக உணர்த்தும் உணர்வை ஊட்டுகின்றது. இன்று நாம் விஞ்ஞான அறிவிக்கொண்டு இயற்கை விளைந்த உணர்வை கரும்புச்சாறை பிடிகின்றார். அதிலே பல அசடுகள் உண்டு, பல உணர்வுகள் சேர்த்தது உண்டு, பலவும் சேர்த்து அழுக்குடன் அந்த சுவை வருகின்றது. ஆனால் அந்த சுவையை பிரிக்க விஞ்ஞான அறிவிக்கொண்டு எப்படி அந்த அழுக்கை பிரிக்கும் அதனுடைய ஒரு பொருளை உருவாக்குகின்றார். அதிலே அந்த கரும்புச்சாறு போகும் இடங்களில் கொதிகலனாக மாற்று இடங்களில் இந்த பொட்டாசியத்தை போடுகின்ற அப்ப அந்த அழுக்கின் தன்மை கொதிந்து வெளிவரும்போது இதை பிரித்து நல்ல பாவுத்தன்மை வருகின்றது. அது ஓடு பாதையில் அங்கே ஜவு மிட்டாயமாக அதை எடுத்தவன் கருப்பாக இருந்தான், அடித்த பின் ஒளியாக இப்படி வெளிச்சமாக மாறுகின்றது. அது எப்படி மனிதன் செய்கின்றான்? ஆக புறநிலைக்கு மனிதன் ஞானத்தை வகுக்கின்றான், ஆனால் அகநிலைக்கு ஞானத்தை அவன் வளர்க்கவே தெரியவில்லை. உடலீச்சை தான் கொள்ளுகின்றான், உடலை காக்கும் தன்மை அங்கே இல்லை. ஆக இப்படி வாழ்ந்த மனிதன் எத்தனையோ கோடி சரீரங்களில் வந்தாலும் மற்ற உயிரினங்கள் தன்னை வாழதான் கற்றுக்கொண்டது, ஆக எதிரிலிருந்து தப்பதான் கற்றுக்கொண்டது. இதே போலதான் மனிதனின் வாழ்க்கை இன்றைய நிலைகள் தான் வாழக்களும் எதிரிகளை வீழ்த்துவோம், எதிரிகளை என்றால் வாழும் என்று. ஆனால் எதிரிகள் வீழ்த்தி விடுவோம் என்றுகின்றான், பல எதிரிகள் தான் உருவாக்கினதால இவன் நல்வழியை பெறுவதில்லை, பார்க்கின்றவன் அல்லவா? ஆகவே மனிதன் இத்தகைய நிலைகள் வளரப்படும் போது அவனை எப்படி நீட்டுவது என்றால் பல கோடி உடல் இருந்து நீக்கி நஞ்சினை நீக்கும் உணர்வு பெற்றவன் மனிதன், உணர்வின் அறிவாக தெளிந்து கொண்டவன் மனிதன். ஆக அந்த தெளிவான நிலைகள் ஏற்பட ஒரு மனிதனுக்கு அவன் அறியாது வரும் தீங்கினை நீக்க வேண்டும் என்ற உணர்வின் அந்த உபதேசத்தின் சொல்லுகளை கேட்கப்படும் போது அங்கே பதிவு. அது நினைவானால் அவன் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குகின்றது, விஷத்தின் தன்மை மாற்றுகின்றான். மாற்றி உணர்கொண்டு வெளிப்படும் போது அதுவும் இந்த காற்று மண்டலத்தில் வருகின்றது. யாரை நல்லவராக வேண்டும் என்ற உணர்வோ எழுத்தமோ அந்த உணர்வின் தன்மை இங்கே பதிவி அங்கே தெளிவாக்கி வெளிப்பெறும் உணர்வினை அந்த மனிதனால் இன்னொரு உடலில் வைத்து தெளிவாகி நமக்குள்ளும் தெளிவான உணர்வு சுவாசிக்கும். ஆகவே
ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து அவன் உடல் ஆலயம் என்ற நிலையில் நல்ல உணவின் தன்மை நாம் சொல்லும் போது செவி வழி கவர்ந்து உயிரை பற்றி நல்லை செய்யும் நன்மை செய்யும் தீமை அகற்றும் உணர்வுகளை உருவாக்கினால் அவன் வாழ்க்கையிலே தெளிவாவதும் அவன் உணர்வை நாம் கேட்கும் போது நாம் தெளிவாவதும் என்ற உண்மை வருகின்றது. இதுதானப்பா எனது ரகசியம். இந்த கம்பியிலே தட்டப்படும் போது நீ கேட்ட இந்த உணர்வை சொன்ன என்னை பைத்தியம் என்று சொல்லிட்டு வர அவன் பைத்தியமா தெரியாது என்று அவன் அறிய முடியவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ்க்கையில் வாழ்கின்றான். எனக்கு இந்த உடல் பற்றவில்லை, ஆனால் அருள் பற்று உண்டு. அந்த அருள் பற்றின் தன்மை என் குரு வழிப்படி நான் இதை செய்வேன், நீயும் அதை செய்வாயாக. ஆக உன் உயிரை மறி, அண்ணு தந்தை கடவுளாக மறி. அவர்கள் உன்னை மனிதனாக உருவாக்கினார்கள், அவருடைய தெய்வமாக உன்னை காத்தனர், குருவாக இருந்து நல்லதை சொன்னர். ஆனால் உன்னை உருவாக்கி கடவுளை மறக்கார், உன்னை காத்தருடைய தெய்வத்தை நீ மறந்தனர், நல்வழி சொன்ன குருவை மாற்றிவிடாது என்று இது அங்கே எனக்கு உபதேசம் கொடுக்கும். இப்ப நம்ம எத்தனை பேர் அம்மா அப்பா நாம மதிக்கிறோம், அம்மா அப்பா நம்ம அவரை படிக்க செய்து ரொம்ப தெளிவாக கொண்டாடுறோம். அப்பா நீ அவன் கிட்டவனா தெரியுது, அவனோட நீ சேர்ந்து போகாத கொஞ்சம் நீ பேசாம இருக்க மாட்ட, எனக்கு தெரியாது எனக்கு புத்தி சொல்றேன்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேனப்பா நீ பார்த்து போப்பா அப்படின்னு தாய் அந்த குரு வழியை காட்டினா தாயை பைத்தியமாக்கி வரும். எனக்கே எல்லாம் தெரியும், கற்றுக் கொடுத்தவர் தாய், கற்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தது தாய், ஆனால் கற்று தெளிவாக வர வேண்டும் என்ற நிலை. ஆனால் தெளிவாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொண்ட நிலை வரும்போது நாம் சிந்தனையில் ரோட்டில் போகும்போது தாய் பார்த்தோடைய பஸ் வருதா தெளிவு பண்ண நான் என்ன பார்க்காமலாம் போறேன் அப்படின்னு தாய் எடுத்தால் என்ன ஆகும், பஸ்ஸில் தான் அடிப்படணும். அதே மாதிரி நமது வாழ்க்கையில் தீமையின் உணர்வுகளை நாம் உணராது, தீமையின் உணர்ச்சியின் வழியிலே தான் நாம் அடைகின்றோம். எதை ஆசைப்பட்டோமோ அது ஆசையின் நிமித்தவே நம் வாழ்க்கை அமைகின்றது.